லாஸ்ட் டைம் திருப்பதி போனப்போ நான் இந்த சட்னியை ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. அந்த ரெசிபியை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை வந்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னியை இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். சட்னி பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அப்படி இருக்கிறது தாங்க நல்ல டேஸ்ட்டே. இப்போ அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் மிளகு, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, புளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, தேங்காய், நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வதக்கி வச்சுருக்கிறது தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடி. இந்த சட்னி செய்கிறதுக்கு 2 நிமிஷமே ரொம்ப அதிகம், குயிக்காக செஞ்சிடலாம். சட்னியோட டேஸ்ட்டை இன்னும் தூக்கி கொடுக்கறக்காக ஒரு சிம்பிளான தாளிப்பு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.